வெல்கம் டு தி ஷோ இன்றைக்கும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அனைவருக்கும் அஸ்ஸாம் அழைக்கும் வணக்கம் இது என்ன புதிய நிகழ்ச்சி அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது நாளைய தினம் திங்கட்கிழமை எங்களுடைய அன்பார்ந்த தம்பி தங்கைகள் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு முகம் கொடுக்குறாங்க கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு முகம் கொடுக்குற அன்பான தம்பி தங்கைகளுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த தினம் பிறைநிலா மீடியா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை ஞாபகப்படுத்த போகுது அது என்ன நல்ல செய்தி அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது நம்ம ஸ்கூலுக்கு எப்போ போக ஆரம்பிக்கிறோமோ அதில் இருந்து ஏழகள் வரைக்கும் நம்ம கட்டாயமாக மூன்று கட்டங்களை கடந்தே ஆகணும் அதில் ஒரு கட்டம் தான் நம்ம ஐந்தாம் ஆண்டு படிக்கிற நேரம் நடக்கக்கூடிய புலமை பரிசல் பரீட்சை இந்த பரீட்சைக்காக வேண்டி எங்களை தயார்படுத்துறதுக்கு எங்களுடைய பெற்றோர்கள் படுகிற அவஸ்தை இருக்குதே அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது குறிப்பாக கடந்த காலங்களில் சிலர் பேசின ஒரு விஷயம்தான் இந்த புலமை பரிசல் பரீட்சை என்பது பெற்றார்களுக்கானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கடந்த காலங்களில் நாங்கள் காதுகள் அளக்கெடுக்கக்கூடியதாக இருந்தது ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாம் ஆண்டு பரீட்சை அப்படின்னா பிள்ளைகளை விட அதிகமாக பெற்றார்கள் குறிப்பாக வந்து தாய்மார்கள் அதுக்காக ரிஸ்க் எடுக்கிறது கூட அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் என்னவோ தெரியலை இந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் பரீட்சைக்கு பெற்றோர்களுக்கான குறிப்பாக தாய்மார்களுக்கான பரீட்சைன்னு சொல்கிறாங்க இதில் மாணவர்கள் கஷ்டப்பட்டு அடுத்த கட்டத்தை அடைகிறாங்க அதில் இன்றைய தினமும் இந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் பரீட்சை நடக்குது ஸோ அந்த சிறுவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை குறிப்பாக நிறைய பேருக்கு வந்து இந்த கல் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை தான் அவங்களுடைய அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கிறது அதாவது அவங்க தொடர்ந்து லெவல் படிப்பாங்களா அல்லது அடுத்தடுத்த கட்டங்களை தெரிவு செய்வாங்களா தொழில்நுட்ப சைடு தெரிவு செய்வாங்களா அல்லது தான் ஏதாவது தொழிலுக்கு போவாங்களா இப்படியான அந்த தெரிவு நடக்கிற ஒரு கட்டம் தான் இந்த கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை லெவல் பரீட்சை இதில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஸ்கூல் வாழ அப்படியே நின்றுடுறாங்க சில பேர் அவங்கள அடுத்தடுத்த கட்டங்களை நகர்த்தி போகிறாங்க இன்னும் சிலர் தான் படித்தவங்களில் கால்வாசியாக இருக்கட்டும் அல்லது அரைவாசியாக இருக்கட்டும் அல்லது முக்கால் வாசியா இருக்கட்டும் இவங்க கொஞ்சம் பேர் தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஏலவலுக்கு வரப்போறாங்க ஏலவல் வந்த பிற்பாடு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா நாம ஏலவல் படிக்கிறதுக்கு எந்த ஸ்ட்ரீமை தெரிவு செய்யறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு பெரிய பிரச்சனைக்கு முகம் கொடுப்பாங்க சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஓ நைன் நீ எடுத்தாலும் அவங்களுடைய அந்த ஏ ஏலவல தெரிவு செய்யறதுல வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க அதே மாதிரி த்ரீ சி ஃபோர் டேஸ் எடுத்தவங்க தங்களுடைய ஏலவில் தெரிவு செய்யறதுல ரொம்ப சிரமப்படுவாங்க இப்படி சிரமப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய லெவல் ஸ்ட்ரீம் அவங்க தெரிவு செய்கிறாங்க அது ஆர்ட்ஸாக இருக்கலாம் கொமர்ஸாக இருக்கலாம் பயாலஜியாக இருக்கலாம் மெட்ஸாக இருக்கலாம் என்னென்ன அவங்களுக்கு தேவையோ இப்போ டெக்னாலஜி கூட புதுசாக வந்திருக்கிறதால என்னென்ன துறை தங்களுக்கு இயலுமோ தங்களுக்கு முடியுமோ அதை அவங்க வந்து தெரிவு செய்கிறாங்க மாணவர்கள் ஆனால் சிலர் வந்து வற்புறுத்தலில் வந்து தெரிவு செய்யப்படுத்துகிறாங்க குறிப்பாக வந்து சில மாணவர்களை நான் சந்திச்சிருக்கிறேன் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஓலவலில் நைனே எடுக்கிறாங்க ஆனால் ஏழவலில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமை வந்து தெரிவு செய்கிறாங்க ஏன் நீங்கள் இது நைனே எடுத்துட்டு எடுத்துகிட்டு ஆர்ட் ஸ்ட்ரீமை தெரிவு செஞ்சீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பதில் சொல்லுவாங்க நைனே எடுத்த எனக்கு த்ரீஏ எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் என்னுடைய அந்த யூனிவர்சிட்டி கனவை நான் நனவாக்கணுன்றதுக்காக தான் நான் ஆர்ட்ஸ் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன நிறைய மாணவர்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி த்ரீ சி ஃபோர் எஸ் எடுத்த மாணவர்கள் பயாலஜி செய்கிற சந்தர்ப்பம் அல்லது மேட்ஸ் அல்லது இடெக்காக இருக்கட்டும் பீடெக்காக இருக்கட்டும் செய்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்த்த நேரம் அவங்களாம் அவங்க கேட்டோம் ஏன் நீங்கள் த்ரீ சி ஃபோர் எஸ் எடுத்து ஏலெல்லாம் பயாலஜி செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஏழவலுக்கும் ஏல அதாவது ஓலவலுக்கு மேலவிலுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ நாங்கள் ஓலவெல்ல ரிசல்ட்டை வச்சு ஏலவில் தீர்மானிக்க மாட்டோம் ஏலவிலுக்கு நாங்கள் நல்ல ரிசல்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி எடுப்போம்ன்ற விஷயத்த சொன்னாங்க ஆக ஏலெவல் தெரிவு என்பது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கன்ஃபிடென்ட்டை பொறுத்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கையை பொறுத்து தான் அவங்க அந்த ஸ்ட்ரீமை தெரிவு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் ஸோ இப்படியெல்லாம் என்ன செய்வாங்க அவங்களுக்கான அந்த ஏலெல் ஸ்ட்ரீமை தெரிவு செஞ்சுட்டு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அவங்க என்ன செய்வாங்கன்னா படிச்சுட்டு கடைசியாக எங்கே போகிறாங்கன்னு சொன்னால் கல்வி பொது உயர்தர பரீட்சை ஜி சி ஏ லெவல் எக்ஸாம் நாளைய தினம் நிறைய பேர் அந்த எக்ஸாமுக்கு முகம் கொடுக்க இருக்கிறாங்க சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடப்பாடு தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது இப்பொழுது நாட்டினுடைய நிலைமையை நாங்கள் கருத்தில் கொண்டு அரசாங்கம் என்ன சுகாதார சொல்லி தரதோ சொல்லி இருக்குதோ அந்த சுகாதார விழுமியங்களை நாங்கள் எல்லாரும் ஃபாலோ அப் பண்ணுறது மிக முக்கியம் குறிப்பாக நாளைய தினம் எக்ஸாமுக்கு போகிற அன்பார்ந்த தம்பி தங்கைகளை நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை வந்து பின்பற்றி ஆக வேண்டும் குறிப்பாக அரசாங்கம் சொல்லக்கூடிய சுகாதார விழுமியங்கள் அது உங்களுடைய முகக்கவசத்திலும் சரி உங்களுடைய சமூக இடைவெளியிலும் சரி அதே போன்று நீங்கள் பாவிக்கக்கூடிய உபகரணங்களாக இரு இருக்கட்டும் இது எல்லா விடயத்திலுமே அரசு சுகாதார சேவைகள் என்ன சொல்கின்றதோ அந்த விடயங்களை நீங்கள் அப்படின்னு இரண்டாவது ஒவ்வொரு மதங்களும் சொல்லக்கூடிய மத அனுஷ்டானங்களில் உங்களுக்கு தீவிரமான நம்பிக்கை இருக்க வேண்டும் அதாவது இறைவன் நடக்கக்கூடிய எந்த விடயமாக இருந்தாலும் இறைவன் நாட்டப்படிதான் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் உங்களுடைய மத அனுஷ்டானங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும் தமிழ் மதமாக இருக்கட்டும் உங்களுடைய மார்க்கங்கள் உங்களுடைய மதங்கள் என்னென்ன விடயங்களை நல்ல சந்தர்ப்பங்களுக்கு நீங்கள் செல்கின்ற நேரம் என்னென்ன விடயங்களை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறதோ அந்தந்த விஷயங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோவ் பண்ணுங்கள் பின்பற்றுங்கள் அது நிச்சயமாக உங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது எந்தளவு உங்களுடைய கல்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது மாதிரி அந்த உங்களுடைய மத அனுஷ்டானங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும் எக்ஸாமுக்கு போகும் முதல்ல அதே மாதிரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது பொதுவாக வந்து ஒன்பது மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட்னா உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கணும் எயிட் தேர்ட்டிக்கு எட்டு முப்பதுக்கு நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கான பழக்கம் உங்களுக்கு இருக்கணும் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது சில முன்னேற்பாடுகள் அங்கே செய்ய வேண்டிய தேவை இருக்கும் முதல் நாள் செல்கின்ற நேரம் உங்களுடைய அந்த நீங்கள் கொண்டு போகக்கூடிய அட்மிஷன் செக் பண்ணுகின்ற தேவை அதே போன்று உங்களுடைய அடையாள அட்டை அதே போன்று உங்களுடைய மேசைன் சுட்டிலக்கம் தெரிவு செய்கின்ற தேவை அந்த தேவைப்பாடுகள் உங்களுக்கு இருக்கிறது எனவே நீங்கள் அரை மணி தளத்துக்கு முதல் எக்ஸாம் ஹாலுக்கு போனீர்களே என்றால் உங்களுக்கு மன திருப்தியோடு இருந்து எக்ஸாம் எழுதலாம் ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கு உங்களுடைய பரீட்சை எழுதலாம் பரீட்சை மண்டபத்துக்கு நீங்கள் முடியமான அளவு அரை மணித்தியாளத்துக்கு முதல் செல்லுங்கள் பரீட்சை மண்டபத்துக்கு போய் உட்கார்ந்து கொண்டு தயவு செய்து நீங்கள் யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம் இப்படி இப்போ எக்ஸாம் வருமா எப்படி கேள்வி வருமோ தெரியாது நான் படித்த விஷயம் வருமோ தெரியாது இப்படியான அந்த கேள்விகளை அடிக்கடி உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கொண்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய பரீட்சையில் வந்து நீங்கள் கோட்டை விடுவீங்க நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் உட்கார்ந்தீங்கன்னு சொன்னால் வேறு எந்த விதமான யோசனைகள் வேறு எந்த விதமான டென்ஷனையும் நீங்கள் உங்களுடைய மைண்டுக்கு எடுக்கக்கூடாது நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய பேப்பர் ஒன்பது மணிக்கு உங்களுடைய கைக்கு பேப்பர் கிடைச்சதுன்னா அந்த பரீட்சை சட்டத்திட்டங்கள் இருக்குது முதல்ல வந்து என்ன செய்யணும் சுட்டி இழக்க முழுதும் இப்படியான அந்த விடயங்கள் இருக்குது அதை முதல்ல நீங்கள் செய்யுங்க நிதானமாக செய்யுங்க தெளிவாக செய்யுங்க அதன் பிறகு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த பரீட்சை பேப்பரை நீங்கள் வாசிங்க உங்களுக்கு எது எதுக்கு இலகுவாக ஆன்சர் பண்ண முடியுமோ நீங்கள் வாசித்த கேள்வியில் எது எதுக்கு இலகுவாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமோ முதல்ல உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சு அந்த இலகுவான கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் பண்ணி முடிஞ்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் பண்ணின ஆன்சர் ஆன்சர் ஓகேயான்னு சொல்லி அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்குது நீங்கள் கேள்விகளுக்கு விடை எழுதி விட்டு மூன்று மணித்தியாலம் என்றால் நீங்கள் இரண்டு மணித்தியாலத்தில் அத்தனை விடைகளை முழுதுவிட்டீர்களே ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்ட கேள்விகளை கொஞ்சம் திரும்ப பாருங்கள் உங்களுக்கு இது இதற்கு விடை அளிக்க முடியும் முடியுமா என்று பாருங்கள் முடியுமாக இருந்தால் அடுத்தடுத்த கேள்விகளை முயற்சி செய்து விடையளிங்கள் குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள் குறிப்பாக பரிசோதனைக்களம் அந்த குறித்த நேரத்துக்குள் உங்களிடமிருந்து உங்களுடைய பேப்பரை எடுத்து விடுவார்கள் ஷீட்டை எடுத்து விடுவார்கள் எனவே அதற்குள் உங்களால் எப்படி அவர்கள் தந்த ஐந்து கேள்வியாக இருக்கட்டும் அல்லது ஆறு கேள்வியாக இருக்கட்டும் எத்தனை கேள்விகளுக்கு விடை அளிக்க முடியுமோ அத்தனை கேள்விகளுக்கும் நீங்கள் விட்டு நிம்மதியாக தயவுசெய்து எந்த வித காரணம் கொண்டும் நீங்கள் ஃபெடப் ஆகாதீர்கள் டென்ஷன் ஆகாதீர்கள் இவை நீங்கள் பரீட்சை முடித்துவிட்டு பத்திரிகையை உங்களுடைய அந்த ஆன்சர் ஷீட்டை கொடுத்துவிட்டு வெளியில் வந்து நண்பர்களோடு அந்த பேப்பரை பற்றி நீங்கள் மிச்சம் கதைக்க கூடாது நீங்கள் அப்படி கதைத்தீர்களே சில சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு ஒரு ஒரு டென்ஷன் ஏற்பட்டுவிடும் அதாவது நான் எழுதின விட சரியா பாஸ் பேப்பரில் இப்படியாக விட வந்திருக்குது நீ என்ன விட எழுதினாய் நீ என்ன விட எழுதினாய் உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் அதை பற்றி கலந்து ஆலோசிக்கிற நேரம் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஒட்டோவாக உங்களுக்கு ஒரு ஒரு மைண்ட் செட்டப் ஒன்று ஏற்பட்டு விடும் எனவே பரீட்சை முடிஞ்சதுன்னா ஒரு பாடம் முடிஞ்சதுன்னா அந்த பாடத்தை பற்றி நீங்கள் திரும்ப பேசக்கூடாது அதாவது நம்ம ரஜினி சொல்கிற மாதிரி கதம் கதம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பாஸ்ட் இஸ் ஆல்வேஸ் பாஸ்ட் அதாவது முடிஞ்சது எந்த நேரமும் முடிஞ்சு போச்சு ஆக முடிஞ்சதை பற்றி நாங்கள் யோசிக்கவே கூடாது அடுத்த நாளைக்கு என்ன பாடம் இருக்குது அந்த பாடத்துக்கு நீங்கள் உங்களை ரெடி பண்ணுங்கள் அதாவது இந்த பாடத்தில் நீங்கள் செய்த சில தவறுகளை அடுத்த பாடத்தில் நீங்கள் செய்யக்கூடாது சில சந்தர்ப்பங்களில் எம்சிக்யூவாக இருக்கட்டும் சில விஷயங்களை நீங்கள் பார்க்காமலே இருந்திருப்பீங்க பத்து வருஷம் பாஸ் பேப்பர் நீங்கள் லைஃப்ல பார்த்துருக்கவே மாட்டீங்க ஸோ நாளைக்கான பரீட்சை அல்லது நாளைக்கு மறுதினம் அல்லது அடுத்த வார பரீட்சைக்காக வேண்டி நீங்கள் ரெடி ஆகுங்க இது வரைக்கும் பார்க்காத பாஸ் பேப்பர்கள் இருந்தால் அதுல இருக்கக்கூடிய எம்சிக்யூகள் இருந்தால் ஷோர்ட் நோட் இருந்தால் அவங்களும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு நீங்க உங்களுடைய பரீட்சைக்கு ரெடியாகி நீங்க சொன்னால் நீங்கள் முதல் பாடத்தில் ஏதாவது கோட்டை விட்டு இருந்தால் ரெண்டாவது பாடத்துல அந்த தவறு உங்களுக்கு ஒருபோதும் நடக்காது ஸோ நீங்கள் உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்கள் பரீட்சைக்கு ரெடியாகிற பரீட்சைக்கு போகிற மாணவர்களாக இருந்தால் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் உங்களில் இருக்கக்கூடிய டென்ஷனை நீங்கள் வந்து விட்டுறணும் உங்களுக்கு டென்ஷன் இருக்கவே கூடாது டென்ஷனோடு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக தெளிவாக ஆன்சர் பண்ண மாட்டீங்க டென்ஷனோடைய தானே எக்ஸாம் ஹாலில் இருந்து வெளியே வருவீங்க ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டென்ஷனை வந்து அப்படியே அவள் தெரிஞ்சிடுங்க ரெண்டாவது என்ன விஷயம் உங்களுடைய மத அனுஷ்டானங்களில் நீங்கள் நம்பிக்கை வைங்க உங்களுடைய இறைவன் உங்களுக்கு எதை தர நாடு நாடுகிறானோ அதைத்தான் தருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வைங்க ஸோ அந்த நம்பிக்கையோட எக்ஸாமுக்கு முன்னால் என்னென்ன மத அனுஷ்டானங்கள் உங்களுடைய மதங்களில் இருக்குதோ அந்த அந்த மத அனுஷ்டானங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ அப் பண்ணுங்க மூணாவது விஷயம் என்ன பண்ணுங்கள் ஏர்லியாக வந்து நீங்கள் எக்ஸாம் ஹோலுக்கு போங்க குறிப்பாக ஒன்பது மணிக்கு எக்ஸாம்னா எயிட் தேர்ட்டிக்கு போட்டு போயிட்டு உங்களுடைய ஆரம்ப கட்ட சில நகர்வுகள் இருக்குது உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் அதாவது அட்மிஷன் செக் பண்ணுறது அதே மாதிரி உங்களுடைய சுட்டிலக்கம் தெரிவு செய்கிறது இப்படியான சில விஷயங்கள் நடைமுறைகள் இருக்குது இதை கண்டிப்பாக ஃபாலோவ் பண்ணுங்கள் இதெல்லாம் முடிஞ்சு உங்களுடைய பரீட்சை நிதானமாக இருந்து எழுதுங்க முதல்ல உங்களுக்கு இலகுவான கேள்விகள் கிடைச்சா அந்த இலகுவான கேள்விகளுக்கு பதில் அளிங்க ரெண்டாவது விஷயம் என்ன செய்யுங்க நேரம் மிகுதமாக இருந்ததுன்னா நீங்கள் எங்கே கஷ்டமான கேள்விகளை விட்டீங்களோ அந்த கஷ்டமான கேள்விகளை தேடி அதுக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா இருந்தால் ஆன்சர் பண்ணிவிட்டு ஆன்சர் ஷீட்டை கொடுத்துருங்க ஆன்சர் ஷீட்டை கொடுத்து நீங்கள் வெளியில் வந்துட்டு உங்களுடைய நண்பர்களோடு அங்கே நடந்த கேள்விகளை பற்றி திரும்ப நீங்கள் ஒரு ஒரு ஆலோசனை செய்வீங்கன்னு சொன்னால் அவர் வேறொரு விட சொல்வார் இவர் இன்னொரு விட சொல்வார் இவர் இன்னொரு விட சொல்வார் கடைசியில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா குழம்பி போய் நான் இப்படி விட பண்ணவில்லையே நான் இப்படி விட எழுத மறந்துட்டேனே இப்படி எல்லாம் சொல்லி நீங்கள் அண்டே நாள் அடுத்த நாள் ஃபுல்லாக டென்ஷனில் இருப்பீங்க ஸோ அதுக்கு அடுத்த வார பரீட்சை அல்லது அடுத்த வார பாடத்தை நீங்கள் தெளிவாக எழுதக்கூடிய சூழ்நிலை பின்னணியில் உங்களில் இல்லாமல் போயிடும் ஸோ நான் மேலே சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் முடியுமா இருந்தால் ஃபாலோ அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஏ லெவல் பெருப்பேர்கள் ஏ லெவல் ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்டாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ லெவல் பரீட்சையில் நான் கட்டாயம் பாஸ் பண்ணணும் அப்போ தான் என்னுடைய எதிர்காலம் வந்து ஜோராக இருக்கும் என்னுடைய எதிர்காலம் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜொல்லியாக இருக்கும் என்னுடைய எதிர்காலத்தில் நான் நல்லா சம்பாதிக்கலாம் நல்ல பணக்காரனாக வரலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் மேப் உங்களில் இருந்தால் அங்கே தான் நீங்கள் வந்து பிள்ளை விடுறீங்க எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி அப்படி ஒரு மைண்ட் மேப் உங்கள் இருந்ததுன்னு சொன்னால் அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து களைஞ்சிடுவோம் யூனிவர்சிட்டியோ காலேஜோ போகாமல் நிறைய பேர் வந்து நல்ல கோடீஸ்வரர்களாக வாழ்கிற வரலாறு நாங்கள் பார்த்துருக்குறோம் அதே மாதிரி பாடசாலைகளுக்கு போகாமல் நிறைய தனவந்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நிறைய தொழிலதிபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஏலவல் பரீட்சை அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு நாம் ஒரு படியேறுறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது எங்களுடைய லைஃப்பில் நம்ம இது வரைக்கும் ஏறி வந்த படியில் இன்னொரு படி மேலே ஏறுறோம்ன்றது தான் இதனுடைய அர்த்தம் ஸோ இந்த படி ஏறுறது எங்களுடைய பொறுப்பு நம்ம படி ஏறிட்டோம்னு சொன்னால் அங்கே எங்கேயும் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு துணிப்பொருளோட நாம் எங்களுடைய பயணத்தை நகர்த்தணும் ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய இளவல் பரீட்சை முடிஞ்சால் நான் பரீட்சையில் சில சந்தர்ப்பங்களில் சில பாடங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதை நினச்சி நீங்கள் ஒரு நாளும் ஃபீல் பண்ணாதீங்க அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் நிலவல் பரீட்சை முடிச்சிட்டேன்னா என்னோடய உயர்கல்வியை தொடர்கிறதா நான் ஒரு வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுறதா அல்லது நான் எங்கேயாவது வேலைக்கு போகிறேன்னா ஏதாவது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை உங்களுடைய குடும்பத்தாரோட நீங்கள் என்ன கலந்து ஆலோசித்து உங்களுடைய அடுத்த கட்டத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் நான் நினைக்கிறேன்னு எப்படியும் பரிட்சை முடிஞ்சால் மூன்று மாதம் நாலு மாதம் ஐந்து மாதம் ஏதோ ஒரு காலப்பகுதியில் உங்களுடைய பெருபெயர்கள் வரும் பெருப்பேர்கள் வருகின்ற நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல மனநிலை மனநிலையில் இருக்கணும் உடனே உங்களுடைய உயர்கல்வியில் நீங்கள் நல்ல பொசிஷனில் இருக்கணும் அல்லது உங்களுடைய தொழிலில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வர ஒரு சந்தர்ப்பமாக இருக்கணும் அந்த சந்தர்ப்பமாக இருந்தால் உங்களுடைய பரீட்சை பெருபெரு எப்படி வந்தாலும் நீங்கள் அதை கன்ஃபிடென்ட்டோட நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இருப்பீங்க ஸோ எழுவல் பரிட்சை முடிஞ்சதும் விரும்பின உங்களுடைய அந்த மூன்று மாதம் நான்கு மாத காலத்தை நீங்கள் கழிச்சிட்டு இருக்காமல் உங்களுக்கு என்னென்ன பொசி டிசிஷன் என்னென்ன அடுத்த கட்டத்தில் போகணும் ஐடியா இருக்குதோ அந்தந்த கட்டங்களுக்கு போகிறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் அப்படி தயார்படுத்தினீங்க அது தொழிலாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் அல்லது வேறு வேறு வேலைகளாக இருக்கட்டும் நீங்கள் இளவல் முடிஞ்சதுமே அந்தந்த துறைகளை தெரிவு செய்து அதில் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இளவல் பெருப்பேருன்றது வந்து இந்த ஃபெட பேமெண்ட் படுத்தாது நல்ல ரிசல்ட் கிடச்சா உங்களுக்கு யூனிவர்சிட்டியோ காலேஜோ போகலாம் இல்லைன்னா அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் நகர்த்திட்டே போகணும் நான் நல்ல ரிசல்ட் எடுக்கலையே நான் ஃபெயில் ஆகிட்டேனே எனக்கு திரும்ப எழுத இல்லுமா அல்லது நான் மிஸ் பண்ணிட்டேன் இப்படியான நிறைய பிரச்சனைகளை நீங்கள் உங்களுக்குள்ளேயே உருவாக்கி கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய லைஃப் அந்த இடத்துல நின்று உங்களுடைய லைஃப் அந்த இடத்துல போதும் நிற்கக்கூடாது உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் முன்னும் ஏறிட்டே போகணும் அது எந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்ல கல்வித்துறையாக இருக்கட்டும் தொழில் துறையாக இருக்கட்டும் நீங்கள் உங்களுக்கு எந்த இடம் வர போகலாமோ அந்த இடம் வர போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கணும் ஸோ இலவல் பரீட்சையாக நீங்கள் நிதானமாக எழுதுங்க டென்ஷனை கைவிட்டுருங்க அதே மாதிரி எந்த வித காரணம் கொண்டும் நீங்கள் ஃபெடப்பாயிடாதீங்க இலவல் பரீட்சை ஜஸ்ட் என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னொரு படிக்கு ஏறுறேன் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகப்படுத்திட்டு டென்ஷன் இல்லாமல் உங்களுடைய பரீட்சை எழுதுங்க நீங்கள் பரீட்சை எழுத போகும் முதல்ல உங்களுடைய மத அனுஷ்டானங்களில் நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபாடுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பெருப்பேர்கள் கிடைக்கும் நல்ல பெருப்பேர்கள் கிடைக்காம விட்டாலும் உங்களுடைய எதிர்காலம் சிறந்ததாக அமையும் எனவே உங்களுக்கு இந்த இலவல் பரீட்சை திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் இந்த இலவல் பரீட்சை என்றது வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு படிக்கல்ல ஏறுறீங்க இதில் நாம் மிஸ் பண்ணிட்டோமே இந்த சொல்லி நீங்கள் என்றைக்காவது ஃபெடப் பண்ணினீங்கன்னு சொன்னால் லைஃப்பில் நீங்கள் முன்னேற மாட்டிங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னோடய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் கடக்குறேன் அவ்வளோதான் எலவெல் பரீட்சை நல்லா எழுதுவேன் நல்ல ரிசல்ட் வந்து ஏற்றுக்கொள்வேன் ரிசல்ட் எனக்கு போதாதா அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நான் தெரிவு செய்து அடுத்தடுத்த கட்டங்களை நகர்த்திட்டு போவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போங்க எல்லாமே உங்களுக்கு நல்லா நடக்கும் நான் இந்த சொன்ன விஷயமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் சொல்லியிருக்கிறேன் நாளைய தினம் திங்கட்கிழமை உங்களுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை ஆரம்பிக்கப்படுது ஸோ அழகான முறையில் பரீட்சை எழுதுங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துனேன் எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் நீங்கள் பாடசாலை மாணவர்களாகவே பாடசாலைக்கு பரீட்சை எழுதச் செல்லுங்கள் உங்களுடைய பரீட்சை முடியும் வரை அந்த காலம் முழுவதும் நீங்கள் மாணவர்களாக இருங்கள் உங்களுடைய சகோதரிகளை பாதுகாப்பான முறையில் பார்த்து உங்களுடைய சகோதரிகளாக அவர்களை எண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் நல்லதை சிந்தி உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தையும் ஞாபகப்படுத்துகின்றேன் ஊடக வலையமைப்புக்கு வழங்குகின்ற ஆதரவுக்கு நன்றி தொடர்ச்சியாக உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களது பிரேநிலா மீடியாவை அறிமுகம் செய்து வையுங்கள் யூடியூப்ல பிரேநிலா மீடியா என சர்ச் பண்ணி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இனி வருகின்ற நாட்களில் உங்களுக்கு தேவையான நிறைய மோட்டிவேஷனல் ப்ரோக்ராமையும் உங்களுக்காக வழங்குவதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் என்ற விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறோம் பரீட்சை எழுதக்கூடிய அன்பார்ந்த தம்பி தங்கைகளே சிறப்பான முறையில் நீங்க பரீட்சைக்கு முகம் கொடுங்க நல்ல பெருவர்கள் உங்களுக்கு கிடைக்கும் ும் உங்களுடைய பரீட்சை பேப்பர்கள் அல்லது பரீட்சை பத்திரங்கள் வந்து உங்களுக்கு வந்து க கஷ்டமாக இருந்தால் அதை வைத்து நீங்கள் ஃபெடப்பாக வேண்டாம் ஃபீல் பண்ண வேண்டாம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இறுதியாக ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றேன் இப்பொழுது கோவிட் நைன்டீனுடைய காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் எனவே பரீட்சைக்கு செல்கின்ற எங்களுடைய அன்பார்ந்த பரிச்சாத்தியலை நீங்கள் கட்டாயமாக நாடு அதே போன்று எங்களுடைய சுகாதாரம் சொல்கின்ற சகலவிதமான சுகாதார நடவடிக்கைகளையும் பேணிக்கொள்ளுங்கள் முகக்கவசம் அணிய மறந்து விடாதீர்கள் சமூக இடைவெளிகளை பேணிக் கொள்ளுங்கள் என்கிற விடயத்தை ஞாபக கொண் படுத்திக்கொண்டு வீணாக வெளியில் சுற்றி தெரிய வேண்டாம் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹோம் என்கின்ற துணிப்பொருளின் அடிப்படையில் வருகின்ற நாட்களை கடத்துங்கள் உங்கள் எல்லோருக்கும் எதிர்காலம் சிறக்க வேண்டும் நல்ல பெறுவெர்கள் கிடைக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் இன்று உங்கள் அன்பின் சப்ரா சபூபக்கர் அஸ்லாம் வலைக்கும் நன்றி வணக்கம்